நீங்கள் தையல் பலகருக்கு உட்காரும்போது சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவை. இதையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ். நம்ம போன வீடியோவில் மெஷினுக்கு எங்கெல்லாம் ஆயில் விடணும், ஆயில் விட்ட பின்னாடி அதனோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது மெஷினில் உட்காந்து நம்ம தைக்க போகிறோம். அது தைக்கிறதுக்காக ஒரு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. அது வந்து நீங்கள் வீட்டில் தைக்கும் போது உங்ககிட்ட அந்த மெஷின் இருந்துச்சுன்னா அந்த மெஷின் கூடவே அந்த பொருள் எல்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க, என்னென்ன பார்ட்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கு அது என்னென்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட வீட்டில் ஏற்கனவே தையல் மெஷின் இருக்குது, அதில் வந்து பாபின் கேஸு, பாபின் ஊசி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு மெஷின் இருக்குது என்கிட்ட, ஆனால் அதுக்கு என்னென்ன போட்டு தைக்கிறதுங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவில் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி காமிக்க போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்கிறேங்க. இது வந்து சின்ன மெஷினோட பாபின் கேஸு. இது வந்து நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பாபின், நூல் சுத்துறதுக்காக இது தேவைப்படுது. இதுக்கு பேர் பாபின், இது வேணும். இப்போ இது 16 நம்பர் ஊசிங்க, நம்பர் தான் 16. இதுலேயே 14 இருக்குது, 18 இருக்குது. ஆனால் நம்ம சாதாரணமாக மெஷினில் தைக்கிறதுக்கு 16 நம்பர் ஊசி தான் பயன்படுத்துவோம். அதனால் நீங்கள் கடையில் கேட்கும்போது 16 நம்பர் பட்டை ஊசின்னு கேளுங்க. சின்ன மிஷினுக்கு எல்லாமே நம்ம பட்டை ஊசி தான் போடுவோம். அதனால நீங்கள் பட்டை ஊசி 16 நம்பர்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது பாருங்க, ஒரு சைடு பட்டையை ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு ரவுண்டாக இருக்கும். இது பாபின் வைண்டர். இது வந்து நீங்கள் இதில் நூல் சுத்துறக்காக இது தேவைப்படும். இது நீங்கள் கடையில் பாபின் வைண்டர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து தையல் பிரிக்கிற ஊசி. நீங்கள் நூல் பிரிக்கிற ஊசின்னு கேட்டால் கடையில் தருவாங்க, அதில் வாங்கிக்கோங்க. 10 நம்பர் சிசர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்றா இந்த பிளாக் மெட்டல் இல்லைன்னா இந்த காப்பர் மெட்டலில் ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. சில்வர்லேயும் இருக்குது, உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு காடா துணி வச்சுக்கோங்க. 1 மீட்டர் காடா துணி வாங்கிக்கோங்க. ரேஷன் துணிலையும் தைக்கலாம், ஆனால் அது ரொம்ப மெலிசாக இருக்கும், உங்களுக்கு தையல் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்கான துணியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காடா துணி எடுத்துருக்குறோங்க. இது கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குது. இப்போ லைட் கலருக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கலர் நூல் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டார்க் கலர் துணி எடுத்தீங்கன்னா லைட் கலர் நூலாக வச்சுக்கோங்க. லைட் கலர் துணி எடுத்தீங்கன்னா டார்க் கலர் நூலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தையல் போடும்போது அந்த தையல் கரெக்டாக வருதா என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அடுத்த வீடியோவில் வர்றதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அது எப்படியெல்லாம் நம்ம இந்த மெஷினில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் தைக்கிறதுக்கு உட்கார போகிறோம். எப்படியெல்லாம் நூல் போடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன். நம்ம யூடியூப் மூலமாக தையல் பழகிறதுனால ரொம்ப லாங்காக ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால நான் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் எப்படி என்னங்கிறத சொல்லி கொடுக்குறேங்க. அதனால இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் டெய்லியுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் தையல் பழகிக்குவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும், பழகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. உங்களுக்கு தையல் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவியுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.